ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கொஞ்சம் வேலையா வந்தேன், அப்படியே பேங்கிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் இங்க முடிச்சுக்கலாம்னு வந்திருக்கேன். நம்ம மகாலிக்கு ஒரு ரவுண்டா நாள் இருந்து அப்படியே ஒரு 100 அடி நடந்து வந்தா போதும், நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்குது. இன்னைக்கு லஞ்ச் இங்கதான், நம்ம க்ளோவ் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டுங்க. இங்கதான் இப்ப லஞ்சுக்கு வந்திருக்கோம். இடம் நல்லா இருக்குது, அருமையா இருக்குது. ஃபுட்டோட ரிசல்ட் ஏற்கனவே எனக்கு தெரியும், இங்க நல்லா இருக்குன்னு நிறைய பேர் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. சோ லஞ்ச் இங்கேயே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இங்க வந்துட்டேன். பாத்திரலாங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. சூப் வந்துருச்சு. உள்ள நுழையும் போதே பார்த்தா ஏகப்பட்ட காம்போஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, ஆனா இங்க மெனு பார்த்தோன்னா ஐடியா மாறிக்கிட்டேன். ஆஸ் யூஸ்வல் தான், என்னைக்கு நம்ம லிமிட்டா சாப்பிட்டுருக்கோம், எக்ஸ்ட்ரா ஸ்டார்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வேலை முடிச்சுட்டு டைம் ஆயிருச்சே, சரி ஏதோ ஒரு காம்போ மட்டும் சாப்பிடலான்னு பிளான் பண்ணேன். அப்புறம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் இஸ் அவைலபிள் அப்படின்னாங்க. ரைட்டுன்னு சொல்லி ஒரு 4 ஸ்டார்டர்ஸும் சொல்லியாச்சு. கிளியர் சூப், எங்கடா கிளியர் சூப் அப்படிங்கிற ஃபுல்லா இருக்குது ஸ்டஃப்னு பாக்குறீங்களா? நான் சொன்னது வந்து கான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் அப்படியே திக்கா கிரீமியா பண்ணாம கிளியரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். பட் ஸ்டஃப் பாத்தீங்கன்னா கார்லிக் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அந்த பேசில் ஃப்ராக்ரன்ஸ் அப்படியே வெரி நைஸ் பிகினிங், ஸ்மூத் பிகினிங். ஆக்சுவலி ஸ்மூத் பிகினிங் அப்படின்னு சூப்பா சொல்றோம், பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அப்பிடைசர். நமக்கு வந்து பசி தூண்டுறது பெர்ஃபெக்டா இருக்கு. சூப் மைல்டா ஆரம்பிச்ச மாதிரி பட்டர் கார்லிக் ஃப்ரான்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். மசாலா கம்மியா அப்படியே பட்டரோட அப்படியே ஆரம்பிச்சோன்னா இன்கிரீடியன்ஸ்க்காக மட்டும் கிடையாது, பிரான்ஸோட சைஸ் பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம் இதுதான் அப்படின்னு நம்மளை பற்றி தெரியுமில்ல, பிரான்ஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அதுதான். அதுலேயும் இப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு பீஸும் பாருங்க, சும்மா பருப்போட சைஸ் இருக்கு, விடுவோமா? இதுக்கு தான் இதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன். அப்படியே மைல்டாக ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், அப்புறம் டாப் கியர். கோல்டன் ஃப்ரைனா அப்படியே இருக்கு. கார்லிக் சாஸில் டிப் பண்ணி பார்த்துடலாம். அவங்க ஸ்டைலில் அதுக்குன்னு பிளேட் கொண்டு வந்து வச்சு சர்வ் பண்ணுறேங்க அப்படின்னாங்க. நோ, நான் நம்ம ஸ்டைலில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சர்வ் பண்ண வேண்டான்ட்டேன். ஆக்சுவலி இங்கே வந்து அவங்க ஃபார் எவ்ரி டேபிள் என்ன டிஷ்ஷுங்கிறத சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க, சர்வ் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவங்களே சர்வ் பண்ணிடுறாங்க. காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. ப்ளெயினாக ஃப்ரான்ஸ் சாப்பிட்றதோட டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பட்டர் கார்லிக் டேஸ்ட்டோட இந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது லைட்டாக சால்ட்டி டேஸ்ட் கூடும், டாப்பாக இருக்குது. அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக அதையே சாப்பிட்டு இருந்தேன்னா சரிப்படாது, கொஞ்சம் மாற்றி மாற்றி சாப்பிட்லாம். சிக்கன் வெரைட்டி அப்படியே ஃப்ரை பண்ணி சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாப்பிங் பார்த்தீங்கன்னா எள்ளு, வெள்ளெள்ளு, ரெண்டு ஐட்டமே கிறிஸ்பியாகவும் இருக்குது, இந்த ஐட்டம் நல்லா சாஸியாகவும் இருக்குது. இனி ரெண்டு ஸ்டார்டர் சொல்லியிருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஸ்டஃப்டு தாங்கடி கபாப் இருக்கட்டும், இதை கடித்ததை முடிச்சிடுறேன். இது செம்ம சாஸியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்குது. ஒரு ஃபுல் பீஸ் சாப்பிட்ற வரைக்கும் சேலை தேவைப்படல. இந்த டாப்பிங்ஸ் அந்த மசாலா கோட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த டேஸ்டே செம்மையா இருக்குது. அதனால இந்த சேலட் பக்கமே போல, ஒரு ஃபுல் பீஸ் முடிச்சுட்டேன். அப்புறம் எதுக்கிட்ட இப்போ சேலட் சாப்பிட்டேன்னு தானே கேக்குறீங்க? அடுத்த ஐட்டத்துக்கு தேவைப்படும், அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல, அதுக்காக தான் இது இருக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த ஐட்டத்துக்கு போயிடலாம். ஃபோர்க்கில் எடுத்து அழகாக வரும், நம்ம சும்மா இருக்கோம்மா, அப்படியே லட்டு மாதிரி சாப்பிட்ணும்னு நினச்சி கையில் அட்டுறதாச்சு. அப்புறம் அப்படி தானே நல்லா குக் ஆகி கையில் எடுத்து அப்படியே பிரியுது. மலாய் பாருங்க, ஃபோர்க்கில் குத்துனாலே பிரியுது. அப்படியே இந்த பார்ட் தனியாக விலகுது, கீழே விழுகிறதுக்கு மேலே வாயில் போட்டுக்கலாமா? முடியுமா? 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 அருமையாக இருக்கு.
எப்பவும் நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மலாய் வெரைட்டி இருந்தால் ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டுருவேன், அப்புறம் தான் அடுத்த ஐட்டத்துக்கு போவேன். ஏன்னா வேற ஐட்டம் சாப்பிட்டோம்னா மலாயோட டேஸ்ட் வந்து கம்மியாக காட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இங்கே செகண்டாக தான் மலாய் எடுத்து சாப்பிட்டேன், டாப்பாக இருக்குது. லேசாக அந்த இலாச்சி தூவி இருப்பாங்க அந்த மலாயில், இலாச்சி ஃப்ளேவர் அப்படியே லேசாக வருது, சூப்பர் டாப்பு, பெர்ஃபெக்ட். நம்ம பழைய வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஃபுல் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த க்ரீன் சட்னி ஒவ்வொரு இடத்துலையும் ஆராய்ச்சி பண்ணுவேன். இங்கே சூப்பர், அந்த புளிப்பு, அந்த சால்ட்டு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக போட்டு, புளிப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது பட் அருமையாக இருக்குது. பட்டியாலா கிரேவி, நம்ம குளிச்சா பட்டியாலா கிரேவி வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி பட்டியாலா கிரேவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே எக்கில் ரோல் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? இந்த சென்ட்ரல் லேயர் வந்து சிக்கன் ஸ்டஃப் பண்ணி எக்கில் ரோல் பண்ணி அதுக்கப்புறம் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டைலில் முதல்ல இதை மட்டும் நம்ம ஸ்டைலில் பார்த்துடலாமா? பட்டியாலா சிக்கன் அப்படின்னாலே மசால் போட்டு கொளுத்திடுவாங்க, பயங்கர மசாலாவாக இருக்கும். இங்கே அப்படியே அந்த மசாலாவோட டேஸ்ட்டு தெரியுது, அந்த டெப்த்து தெரியுது. அதே சமயம் பட்டர் கண்டென்ட்னால சாஃப்டாகவும் இருக்குது, சொல்ல முடியல அப்படின்னு ஒன்று ஏறுது. ஸோ அந்த மசாலா அதுதான் பட்டியாலா அப்படின்னாலே அந்த மசாலா தான். ஸோ அந்த மசாலாவோட எஃபெக்ட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த பட்டர்னால சாந்தப்படுத்தப்பட்டிருக்கு. ஆக்சுவலி பட்டியாலா கிரேவி மட்டும் யாராக இருந்தாலும் சரி நம்ம ஸ்டைலில் தான் சாப்பிட்டாங்க, அப்படி பெரட்டி மடக்கி எடுத்தால் சாப்பிட்டாங்க. நார்மலி நான் ரைத்தாவே சாப்பிட்றதில்ல, ரேர் ரைத்தா சாப்பிட்றது. பட் இங்கே ப்ரொபோஷனுக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாம், பெருங்காயம் போட்ட மாதிரி இருக்கு, சூப்பர். அது இந்த பக்குவம் பார்த்தாலே இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட ரொம்ப நாளாச்சு, லக்னோ ஸ்டைல் பிரியாணி. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பிஃபோர், ஒரு வருஷமா ரெண்டு வருஷமானு கரெக்டாக தெரியல, இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டது. அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் வைக்கிறதும் வந்து அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த டாப்பிங்கில் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரைடு ஆனியன்ஸ் போடுவாங்க, அருமையாக இருக்கும். அந்த ஒரு ஸ்வீட்னஸ், ஸ்பைஸோட அந்த மசாலாவோட டேஸ்ட்டு எல்லாம் கலந்து வரும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அருமையாக இருக்குது. இப்போ பீஸ் பார்த்துடலாங்களா? அதாவது லைன் எலும்போடு வர்ற பீஸ் தான், ஆனாலும் அது அவ்வளோ டெண்டராக இருக்குது, சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ டெண்டராக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த பீஸஸ் பாருங்கள், அப்படியே கையில் உடச்சுன்னா இந்த லைன் எலும்பு வருது, வருது அந்த லைன் கறியோடு தான் வந்திருக்குது, பட்டு அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கே 3 மேலே ஆயிடுச்சு, 3 முனைகால் இருக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிட்டு வந்தேன், செம்மையான விருந்து கிடச்சிருக்கு. இவ்வளோ நேரம் சாப்பிட்ட எல்லா ஐட்டமும் எல்லாமே டாப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, பெர்ஃபெக்ட் டேஸ்ட் இருக்குது. எதுலேயுமே வந்து மசாலா ஓவரு, உப்பு ஓவரு, இதுக்கு வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு கமெண்ட் சொல்கிற மாதிரியே இல்லை, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. அது எல்லாத்தை விட டாப்பாக இந்த பிரியாணி, வேற லெவல். ஆக்சுவலி காம்போ இந்த பிரியாணியான்னு தெரியல, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ரியலி சூப்பர் பிரியாணி, ஹைதராபாதி ஹைதராபாதின்னு சொல்லி மொத்தத்துக்கு நிறைய பக்கம் போட்டிருக்காங்க. சில இடங்களில் தான் வந்து அந்த ரியல் ஹைதராபாதி பிரியாணியோட டேஸ்ட் கிடைக்கும். இங்கே இந்த லக்னோ ஸ்டைல் பிரியாணி மாசாக இருக்குது, நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் ஓவராக வாங்கிடுவேன், வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி வாங்குவேன். சாப்பிட்டு ஃபைனல் மெயின் கோர்ஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது. மட்கா பிரியாணி மிஸ் பண்ணாதீங்க, சூப்பராக இருக்குது. அலுவலாக வந்தீங்கன்னாலும் சாப்பிட்டு பாருங்கள், இல்லை அப்படி ரிலாக்ஸாக கிளம்பி வந்து போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரம் இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. திட்டமாட்டீங்கன்னு எனக்கு தைரியம் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு அழுத்தி சொல்றேன். ஃபியூல் செலவு பண்ணி காருக்கு பெட்ரோல் ஊத்தி டீசல் ஊத்தி இவ்வளவு தூரம் வந்து சாப்பிட்டாலும் ஒரு திருப்தி இருக்கும். நம்ம எப்பவுமே வந்து அந்த மாதிரி எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாலும் சரி ஃபுட்டு தேடி அலைஞ்சு டிராவல் பண்ணி போய் சாப்பிடுவோம், அங்கே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா பயங்கர கட்டுப்பாயிடும். உழப்பு கெட்டு இன்னைக்கு நாலு புறம் போச்சுடா, டீசல் ஊத்திக்கிட்டு அங்கிருந்து இங்க வந்து இப்படி வந்து வீணா போச்சுடா, அப்படியா இப்படியா, பயங்கர கட்டுப்பாயிரும். இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தாலும் சரி, சாரி 40 கிலோமீட்டர் பொள்ளாச்சிட்டு கோயம்புத்தூர், 40 கிலோமீட்டர் பண்ணி வந்தாலும் சரி, 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தாலும் சரி, இந்த ஃபுட்டை முடிக்கும் போது ஒரு பெரிய திருப்தியோட போவோம். நம்ம கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு, டே ஓவரா கூவுறான்டா கொய்யாளு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு. நம்ம பழைய மூவியில் லிவிங்ஸ்டன் டைலாக் போட்டிருந்தாரு, அந்த மாதிரி தோணும் இப்ப நான் சொல்றதை கேட்டான். ஆனா நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க, நான் சொன்னது உண்மைன்னு தெரியும், உண்மையிலே அந்த அளவுக்கு இருக்குது. அதனால நான் நிறுத்தாம சொல்லிட்டே இருக்கேன், இதை முடிச்சிடணும்.
உங்ககிட்ட சொன்ன மாதிரியே அவர்கிட்ட கேட்டேன், அந்த காம்போ எப்படி அப்படிங்கறது கேட்டிருக்கேன். காம்போ வந்து டேக் அவேல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சர்விங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்கு. எல்லா ஐட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, ஸ்டார்டர்ஸாக இருந்தாலும் சரி, பிரான்ஸ் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 7 பீஸோ 8 பீஸோ இருந்துச்சு. அவ்வளோ பெரிய பீஸ், 7-8 பீஸ் இருந்துச்சு. எல்லாமே இந்த கபாப் ஆகட்டும் எல்லாமே வந்து குவான்டிட்டி வைஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. ஷேர் பண்ணி சாப்பிட்ற லெவலில் தான் கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து சிங்கிள் போர்ஷன் காம்போ இருக்கு இல்லையா, சிங்கிள் போர்ஷன் பிரியாணி என்று கேட்டேன். அது ஒன்லி டேக் அவே. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு வேண்டாங்கிறதுக்காக சாம்பிள் கொடுக்குறாங்க. அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம வந்தோடனே இதையும் சாப்பிட்டு டேக் அவே கொட்டு போகட்டினா கொட்டு போய்க்கலாம் இல்லையா, பார்த்துருவோம். வந்துருச்சு. இந்த குவான்டிட்டி நினச்சிக்காதீங்க, இது சாம்பிள், நல்லா சூடாக இருக்குது. இது வந்து சீரக சம்பா பிரியாணி. ஒரு வாய் சாப்பிட்டோன்னு சும்மா அடிச்சுட்றது கிடையாது, ட்ரை பண்ணிட்டு தான். கொஞ்சம் சால்ட் கம்மி, பட் அந்த கிளாஸ் அந்த ஸ்டாண்டர்டை வந்து விட்டு கொடுக்கல. கம்மியாக கொடுக்குறோம், இந்த பிரியாணி கம்மி ரேட்டுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ப்ரிப்ரேஷன், அதுக்குன்னு ஒரு லெவல் அப்படி கிடையாது. இவங்க ஸ்டாண்டர்டை விட்டு கொடுக்கல, நல்லாயிருக்கு, தரமாக இருக்குது. சீரக சம்பா பிரியாணி விட்டால் அதையும் சாப்பிட்டுவோம் போட்டிருக்கு. அதுக்கு ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க, மல்லி தூக்கலாக போட்டு, ஐ மீன் மல்லித்தூள், மல்லித்தூள் தூக்கலாக போட்டு. நம்ம ஹோம்லியாக இருக்குது அந்த கிரேவி, சுருக்குன்னு இருக்குது, ஹோம்லியாகவும் இருக்குது. அந்த கிரேவி கொடுத்துருக்காங்க இது கூட. ஸோ நோ டவுட், எந்த ஐட்டம் வேணாலும் தைரியமாக ஆர்டர் பண்ணுங்கள், திருப்தியாக சாப்பிடுங்க, ஃபுல்லாக சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். டேஸ்ட் பண்ணும்போதே நமக்கு தெரியுது அந்த அஜினமோட்டோவோ கலரிங் ஏஜென்ட்ஸோ அந்த ஆயிலோட ரஃப்னஸ்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிச்சயமாக, இன்னைக்கு கண்டிப்பாக செம்ம தீனி தான். அதுக்காக முடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க, டெசர்ட் சாப்பிட்டா முடிப்பேன். சேஃப்ரான் ரப்தி, ரைட். சேஃப்ரானோட டெப்த் பார்த்தீங்கன்னா, சேஃப்ரான் அதாவது குங்குமப்பூ, இந்த குங்குமப்பூவோட மணம் அப்படி ஸ்பூனில் எடுக்கும்போதே அந்த மணம் வருது. நல்ல கிரேடான குங்குமப்பூ யூஸ் பண்ணால் தான். சும்மா கலருக்காக ஒரு குங்குமப்பூ வருது மார்க்கெட்டில் அவைலபிள், அந்த கலருக்காக ஒரு குங்குமப்பூ போட்டோன்னா இந்த ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த கிரேடான குங்குமப்பூ யூஸ் பண்ணும்போது தான் இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்வீட் அளவாக போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. எல்லாரும் ட்ரை பண்ணலாம், ஐ மீன் டயபெட்டிஸ் யாராக இருந்தாலும் சரி எல்லாரும் ட்ரை பண்ணலாம். ஸ்வீட் அளவாக ரபதி இன்னொன்று பயங்கர திகட்டுற மாதிரி ஸ்வீட் இருக்குமே அப்படியா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணேன். இருந்தாலும் ஐ லவ் ஸ்வீட்ஸு, ஃபைனல் டச்சுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி ரைட்டுன்னு ஆரம்பித்தேன். மயில்டாக இருக்குது ஸ்வீட், அளவான ஸ்வீட்டு, செம்மையாக இருக்குது.